se ஓம் சாந்தி முரளி டேட் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே உங்கள் நடத்தையை திருத்துவதற்கு நீங்கள் தந்தையிடம் வந்திருக்கின்றீர்கள் இப்போது நீங்கள் தேவ நடத்தையை உருவாக்க வேண்டும் கேள்வி குழந்தைகள் நீங்கள் கண்களை மூடி அமர்வதற்கு ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது பதில் ஏனென்றால் பார்வையால் பரவசம் அடைய வைக்கும் தந்தை உங்கள் முன்னால் இருக்கின்றார் ஒருவேளை கண்களை மூடிக்கொண்டால் எப்படி பரவசம் அடைவீர்கள் பள்ளிக்கூடத்தில் கண்களை மூடி அமர்வது இல்லை கண்களை மூடினால் சோம்பல் வரும் குழந்தைகள் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பாடத்தை படிக்கின்றீர்கள் இது வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது லட்சத்தில் கோடிகளில் வருமானம் கிடைத்து இருக்கிறது சம்பாதிக்கும்போது போது சோம்பலோ கொட்டாவியோ வர முடியாது ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைக்கின்றார் ஆன்மீக தந்தை பரந்தாமத்திலிருந்து வந்து நமக்கு பாடத்தை கற்பிக்கின்றார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் எதை கற்பிக்கின்றார் ஆத்மா எப்படி தந்தையோடு யோகம் வைப்பது என்பதை கற்பிக்கின்றார் அது நினைவு யாத்திரை என்று சொல்லப்படுகிறது இனிய ஆன்மீக குழந்தைகளே நீங்கள் தந்தையை நினைவு செய்து செய்து பவித்திரமாகி பவித்திரமான சாந்தி தாமத்திற்கு சென்று சேர்ந்து விடுவீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார் விளக்கம் எவ்வளவு எளிதாக இருக்கிறது தன்னை ஆத்மா என உணருங்கள் உங்கள் பிரியமான எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள் அப்போது எந்த பாவங்கள் ஜென்ம ஜென்மங்களாக இருக்கின்றனவோ அவை சாம்பலாகி கொண்டே போகும் இதைத்தான் யோக அக்னி என்று சொல்லப்படுகின்றார்கள் இது பாரதத்தின் பழைய ராஜ்யோகம் இதை தந்தையே ஒவ்வொரு ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகும் வந்து கற்பிக்கின்றார் எல்லையற்ற தந்தையே பாரதத்தில் இந்த சாதாரண சரீரத்தில் வந்து குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கின்றார் இந்த நினைவால் தான் உங்கள் பல ஜென்மங்களின் பாவங்கள் அழிந்து போகும் ஏனென்றால் தந்தை பதீத்த பாவனராக இருக்கின்றார் மேலும் சர்வ சக்திவானாக இருக்கின்றார் உங்கள் ஆத்மாவின் பேட்டரி இப்போது தமோ பிரதானமாக மாறிவிட்டது எது சதோ பிரதானமாக இருந்ததோ அதை இப்போது எப்படி மீண்டும் சதோ பிரதானமாக மாற்றுவது அதனால் நீங்கள் சதோ பிரதான உலகத்திற்கு போவதோடு சாந்திதாம் வீட்டிற்கும் போக முடியும் குழந்தைகள் இதை மிக நல்லபடியாக நினைவில் வைக்க வேண்டும் தந்தை குழந்தைகளுக்கு இந்த டோஸ் கொடுக்கின்றார் இந்த நினைவு யாத்திரையை அமர்ந்தாலும் எழுந்தாலும் போனாலும் வந்தாலும் நீங்கள் செய்ய முடியும் இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே முடிந்தவரை தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக இருக்க வேண்டும் தந்தையையும் நினைவு செய்ய வேண்டும் கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் ஏனென்றால் உலகில் உள்ளவர்களிடம் அசுர நடத்தை இருக்கிறது தெய்வீக நடத்தையை உருவாக்கவே குழந்தைகள் நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணரின் நடத்தை மிக இனிமையாக இருந்தது பக்தி மார்க்கத்தில் அவர்களுக்கு புகழ் பாடப்பட்டிருக்கிறது பக்தி மார்க்கம் எப்போதிருந்து ஆரம்பமாகிறது என்பது யாருக்கும் தெரியாது இப்போது நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள் மேலும் இராவண ராஜ்யம் எப்போதிருந்து ஆரம்பமானது என்பதையும் இப்போது புரிந்திருக்கின்றீர்கள் குழந்தைகள் நீங்கள் இந்த எல்லா ஞானத்தையும் புத்தியில் வைக்க வேண்டும் நம் ஞானக்கடல் ஆன்மீக தந்தையின் குழந்தைகள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் இப்போது அந்த ஆன்மீக தந்தை நமக்கு பாடம் கற்பிக்க வந்திருக்கின்றார் இவரொன்றும் சாதாரண தந்தை இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் இவர் ஆன்மீக தந்தை இவர் நமக்கு பாடம் கற்பிக்க வந்திருக்கின்றார் இவர் எப்போதும் பிரம்ம லோகத்தில் இருப்பவர் எல்லோருடைய லௌக்கீக தந்தையும் இங்கே இருக்கின்றார்கள் ஆத்மாக்கள் நமக்கு பாடம் கற்பிப்பவர் பரம்பிதா பரமாத்மா அவர் எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார் என்பதை குழந்தைகள் நல்லபடியாக நம்பிக்கை வைக்க வேண்டும் பக்தி மார்க்கத்தில் லௌக்கீக தந்தை இருக்கும்போது பரம் பிதா பரமாத்மாவை அழைக்கின்றார்கள் அவரது ஒரே ஒரு சரியான பெயர் சிவன் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே எனது பெயர் ஒரே ஒரு சிவன் என்று தந்தை தானே புரிய வைக்கின்றார் அநேக பெயர்களில் அநேக கோவில்களை கட்டியிருக்கின்றார்கள் எனினும் அவையெல்லாம் பக்தி மார்க்க பொருட்களாக இருக்கின்றன சிவன் என்ற ஒரே ஒரு பெயரே எனது சரியான பெயர் குழந்தைகள் உங்களை ஆத்துமாக்கள் என்றே சொல்லுகின்றார்கள் சாலிகிராம் என்று சொன்னாலும் பரவாயில்லை எண்ணற்ற சாலிகிராமங்கள் இருக்கின்றன சிவனாக ஒருவரே இருக்கின்றார் அவர்தான் எல்லையற்ற தந்தை மற்ற எல்லோரும் குழந்தைகள் இதற்கு முன்னால் எல்லைக்குட்பட்ட குழந்தைகள் நீங்கள் எல்லைக்குட்பட்ட தந்தையிடம் இருந்தீர்கள் ஞானமோ இருக்கவில்லை மற்றபடி அநேக வித பக்திகளை செய்து வந்தீர்கள் அரைக்கல்பம் பக்தி செய்தீர்கள் யுகத்திலிருந்து பக்தி ஆரம்பமாகியது இராவண ராஜ்யமும் ஆரம்பமானது இது மிக எளிய விஷயம் எனினும் இவ்வளவு எளிய விஷயத்தையும் ஒருவர் அரிதாக புரிந்து கொள்ளுகின்றார் இராவண ராஜ்யம் எப்போதிருந்து ஆரம்பமாகிறது என்பதையும் யாரும் அறியவில்லை தந்தையே ஞானக் கடலாக இருப்பதை இனிய குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் அவரிடம் என்ன இருக்கிறதோ அதை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார் சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவை ஞானம் பக்தி பிறகு வைராகியம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் இந்த மூன்றும் முக்கியமானவை ஞானம் பக்தி வைராகியம் என்பதை சந்நியாசிகளும் அறிவார்கள் எனினும் சந்நியாசிகளிடம் தமது எல்லைக்குட்பட்ட வைராகியம் இருக்கிறது அவர்களால் எல்லையற்ற வைராகியத்தை கற்பிக்க முடியாது இரண்டு வித வைராகியங்கள் இருக்கின்றன ஒன்று எல்லைக்குட்பட்ட வைராகியம் இரண்டாவது எல்லையற்ற வைராகியம் அது ஹட்டயோக சந்நியாசிகளின் வைராகியம் இது எல்லையற்றது உங்களுடையது ராஜயோகம் அவர்கள் வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டிற்கு போகிறார்கள் அதனால் அவர்களுக்கு சந்நியாசி என்று பெயர் இருக்கிறது பவித்திரமாக இருப்பதற்காக ஹட்டயோகிகள் வீடு வாசலை விடுகின்றார்கள் பாரதம் மிக பவித்திரமாக இருந்தது என்று தந்தை சொல்லுகின்றார் இவ்வளவு பவித்திர கண்டமாக வேறு எதுவும் இருப்பது இல்லை பாரதத்திற்கு மிக உயர்ந்த புகழ் இருக்கிறது அதை பாரதவாசிகள் தாமே அறியவில்லை தந்தையை மறந்த காரணத்தால் எல்லாவற்றையும் மறந்துவிட்டார்கள் அதாவது நாஸ்திகராக அனாதையாக மாறிவிட்டார்கள் சத்யுகத்தில் எவ்வளவு சுகமும் சாந்தியும் இருந்தன இப்போது எவ்வளவு துக்கமும் அசாந்தியும் இருக்கின்றன மூலவதனமாக சாந்தி தாமமே இருக்கிறது அங்கே ஆத்துமாக்கள் நாம் இருக்கின்றோம் எல்லையற்ற பாகத்தை நடிப்பதற்கு ஆத்துமாக்கள் தமது வீட்டிலிருந்து இங்கே வருகின்றன இப்போது இது புருஷோத்தம சங்கமயுகம் இப்போது புதிய உலகத்திற்கு அழைத்து செல்ல எல்லையற்ற தந்தை வருகின்றார் தந்தை வந்து உத்தமத்திலும் உத்தமராக மாற்றுகின்றார் பகவானை மிக உயர்ந்தவர் என்று சொல்லுகின்றார்கள் எனினும் அவர் யார் யாரை சொல்லுகின்றார்கள் என்ற எதையும் புரிந்து கொள்ளவில்லை ஒரு பெரிய லிங்கத்தை வைத்திருக்கின்றார்கள் அதை நிராகார பரமாத்மா என்று நினைக்கின்றார்கள் ஆத்துமாக்கள் நமக்கு அவர் தந்தையாக இருக்கின்றார் என்பதையும் புரிந்து கொள்வது இல்லை சும்மா பூஜை செய்கின்றார்கள் சிவபாபா என்றோ எப்போதும் சொல்லுகின்றார்கள் ருத்ர பாபா பபுல்நாத் பாபா என்று சொல்லுவதில்லை சிவபாபாவின் நினைவிருக்கிறதா ஆஸ்தி நினைவிருக்கிறதா என்று நீங்கள் எழுதவும் செய்கின்றீர்கள் இந்த ஸ்லோகனை ஒவ்வொரு வீட்டிலும் மாட்டி வைக்க வேண்டும் சிவபாபாவை நினைவு செய்தால் பாவம் சாம்பலாகும் ஏனென்றால் அந்த ஒரு தந்தை மட்டுமே பதீத்த பாவனராக இருக்கின்றார் இந்த பதீத்த உலகில் பாவனமாக ஒருவர் கூட இருக்க முடியாது பாவன உலகில் பிறகு ஒரு பதீத்தர் கூட இருக்க முடியாது சாஸ்திரங்களில் எல்லா இடங்களிலும் பதீத்தர் என்று எழுதியிருக்கின்றார்கள் திரேத்தாயுகத்திலும் ராவணன் இருந்தான் சீதையை கடத்தி சென்றான் என்று சொல்லுகின்றார்கள் ஸ்ரீ கிருஷ்ணரோடு கம்சன் ஜராசந்தன் இரண்ய கசிபு போன்றோரை காட்டுகின்றார்கள் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கலங்கம் கற்பிக்கின்றார்கள் இப்போது சத்தியுகத்தில் இவையெல்லாம் இருக்க முடியாது எவ்வளவு பொய்யான கலங்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் தந்தைக்கும் கலங்கம் கற்பிக்கின்றார்கள் தேவர்களுக்கும் கலங்கம் கற்பிக்கின்றார்கள் எல்லோரையும் நிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த நினைவின் யாத்திரையை ஆத்மாவை பவித்திரமாக மாற்றுவதற்காக இருக்கிறது என்று இப்போது தந்தை சொல்லுகின்றார் பாவனமாக மாறி பாவனமான உலகத்திற்கு போக வேண்டும் தந்தை எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தையும் புரிய வைக்கின்றார் இப்போது இது உங்களுடைய கடைசி பிறவி பிறகு வீட்டிற்கு போக வேண்டும் சரீரம் வீட்டிற்கு போக முடியாது எல்லா ஆத்மாக்களும் போக வேண்டும் எனவே இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள் தேகம் என்று நினைக்காதீர்கள் மற்ற சச்சங்கங்களில் நீங்கள் தேக அபிமானியாகி அமர்கின்றீர்கள் இங்கே ஆத்மா அபிமானியாகி அமருங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார் நான் ஞானக்கடலாக இருக்கின்றேன் எப்படி எனக்குள் இந்த சமஸ்காரம் இருக்கிறதோ அப்படி குழந்தைகள் நீங்களும் ஆக வேண்டும் எல்லையற்ற தந்தை மற்றும் எல்லைக்குட்பட்ட தந்தையின் வித்தியாசத்தையும் சொல்லுகின்றார் எல்லையற்ற தந்தை அமர்ந்து உங்களுக்கு முழு ஞானத்தையும் புரிய வைக்கின்றார் முன்னர் அறியாமல் இருந்தீர்கள் இப்போது சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகின்றது அதன் முதல் இடை கடைசி மற்றும் சக்கரத்தின் ஆயில் எவ்வளவு என்ற எல்லாவற்றையும் சொல்லுகின்றார் பக்தி மார்க்கத்தில் கல்பத்தின் ஆயிலை லட்சக்கணக்கான வருடங்களாக சொல்லி கார் இருளில் போட்டுவிட்டார்கள் கீழேயே இறங்கி வந்தீர்கள் எந்த அளவு நாம் பக்தி செய்வோமோ அந்த அளவு தந்தையை கீழே இழுப்போம் என்று சொல்லவும் செய்கின்றார்கள் தந்தை வந்து நம்மை பாவனமாக மாற்றுவார் தந்தையை இழுக்கின்றார்கள் ஏனென்றால் பதீத்தமாக இருக்கின்றார்கள் அதிக துக்கமுடையவர்களாக மாறிவிடுகின்றார்கள் நாங்கள் தந்தையை அழைக்கின்றோம் என்று பிறகு சொல்லுகின்றார்கள் முற்றிலும் துக்கமுடையவர்களாக தமோ பிரதானமாக மாறிவிட்டீர்கள் என்பதை தந்தையும் பார்க்கின்றார் ஐயாயிரம் வருடங்கள் முடிந்துவிட்டன இப்போது மீண்டும் வருகின்றார் இந்த படிப்பு ஒன்றும் இந்த பழைய உலகத்திற்காக இல்லை உங்கள் ஆத்மா தாரணை செய்து கூடவே எடுத்து செல்லும் நான் எப்படி ஞான கடலாக இருக்கின்றேனோ அப்படி நீங்களும் ஞானத்தின் நதிகளாக இருக்கின்றீர்கள் இந்த ஞானம் ஒன்றும் இந்த உலகத்திற்காக இல்லை இது சிச்சி உலகம் சிச்சி சரீரம் இதை விட வேண்டும் சரீரம் இங்கே பவித்திரமாக மாற முடியாது நான் ஆத்மாக்களின் தந்தை ஆத்மாக்களை பவித்திரமாக மாற்ற வந்திருக்கின்றேன் இந்த விஷயங்களை மனிதர்கள் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை முற்றிலும் கல்புத்தியுடையவர்களாக இருக்கின்றார்கள் பதீத்தமாக இருக்கின்றார்கள் அதனால் பதீத்த பாவனரே என்று சொல்லி அழைக்கின்றார்கள் ஆத்மாவே பதீத்தமாக மாறியிருக்கிறது ஆத்மாவே எல்லாவற்றையும் செய்கிறது ஆத்மாவே பக்தி செய்கிறது ஆத்மாவே சரீரத்தையும் பெறுகிறது நான் ஆத்மாக்கள் உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கின்றேன் என்று இப்போது தந்தை சொல்லுகின்றார் ஆத்மாக்கள் நீங்கள் அழைத்ததின் பேரில் எல்லையற்ற தந்தை நான் வந்திருக்கின்றேன் நீங்கள் எவ்வளவு அழைத்தீர்கள் ஓ பதீத்த பாவனரே ஓ காட் ஃபாதர் வந்த இந்த பழைய உலகிலிருந்து துக்கத்திலிருந்து சைத்தானிடமிருந்து லிபரேட் செய்யுங்கள் அப்போது நாங்கள் எல்லோரும் வீட்டிற்கு போக முடியும் என்று இப்போது வரை அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள் நமது வீடு எங்கே இருக்கிறது வீட்டிற்கு எப்படி எப்போது போவது என்பது வேறு யாருக்கும் தெரியவே தெரியாது முக்திக்கு போவதற்காக எவ்வளவு தலையில் முட்டிக்கொள்ளுகின்றார்கள் எத்தனை குருமார்களிடம் போகின்றார்கள் ஜென்ம ஜென்மங்களாக தலையில் முட்டிக்கொண்டே வருகிறார்கள் அந்த குருமார்கள் ஜீவன் முக்தியின் சுகத்தை அறியவே இல்லை அவர்கள் முக்தியை விரும்புகின்றார்கள் உலகில் எப்படி அமைதி ஏற்படும் என்று கேட்கவும் செய்கின்றார்கள் சந்நியாசியும் முக்தியையே அறிந்திருக்கின்றார் ஜீவன் முக்தியை அறியவே இல்லை எனினும் முக்தி ஜீவன் முக்தி ஆகிய இரண்டு ஆஸ்திகளையும் தந்தையே கொடுக்கின்றார் எப்போது நீங்கள் ஜீவன் முக்தியில் இருப்பீர்களோ அப்போது மற்ற எல்லோரும் முக்திக்கு சென்று விடுவார்கள் இப்படி ஆவதற்காக இப்போது குழந்தைகள் நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள் நீங்கள் எல்லோரையும் விட அதிக சுகத்தை பார்த்திருக்கின்றீர்கள் பிறகு எல்லோரையும் விட அதிக துக்கத்தையும் நீங்களே பார்க்கின்றீர்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்த நீங்களே பிறகு தர்மம் கெட்டவர்களாக கர்மம் கெட்டவர்களாக மாறிவிட்டீர்கள் நீங்கள் பவித்திர குடும்ப மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள் இந்த லட்சுமி நாராயணர் பவித்திர குடும்ப மார்க்கத்தை சார்ந்தவர்கள் வீடு வாசலை விடுவது சந்நியாசிகளின் தர்மமாக இருக்கிறது சந்நியாசிகளும் முதலில் நல்லவர்களாக இருந்தார்கள் நீங்களும் முதலில் மிக நல்லவர்களாக இருந்தீர்கள் இப்போது தமோ பிரதானமாக மாறியிருக்கின்றீர்கள் இது நாடகத்தின் விளையாட்டு என்று தந்தை சொல்லுகின்றார் இந்த படிப்பே புது உலகத்திற்காக இருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கின்றார் பதீத்த சரீரத்தில் பதீத்த உலகத்தில் நாடகப்படி எனக்கு ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு வரவேண்டி இருக்கிறது கல்பமும் லட்சம் வருடங்களாக இல்லை நானும் சர்வவியாபியாக இல்லை இப்படி நீங்கள் என்னை நிந்தனை செய்து வந்தீர்கள் நான் பிறகு உங்களுக்கு எவ்வளவு உபகாரம் செய்கின்றேன் நீங்கள் சிவபாபாவிற்கு எவ்வளவு நிந்தனை செய்தீர்களோ அவ்வளவு வேறு யாரும் செய்யவில்லை எந்த தந்தை உங்களை உலகின் எஜமானராக மாற்றியிருக்கின்றாரோ அவரை நீங்கள் சர்வ வியாபி என்றே சொல்லி வந்தீர்கள் நிந்தனையும் எப்போது எல்லை மீறுமோ அப்போது நான் வந்து மீண்டும் உபகாரம் செய்கின்றேன் இதுதான் புருஷோத்தம யுகம் கல்யாணக்காரி யுகம் இப்போது உங்களை பவித்திரமாக மாற்ற வந்திருக்கின்றேன் பாவனமாக மாற்றுவதற்கு எவ்வளவு எளிய யுக்திகளை சொல்லுகின்றேன் நீங்கள் பக்தி மார்க்கத்தில் அதிகமாக அலைந்து திரிந்தீர்கள் குளத்திற்கு குளிக்க போனீர்கள் இதனால் நாம் பாவனமாக மாறுவோம் என்று நினைத்தீர்கள் இப்போது அந்த தண்ணீர் எங்கே இந்த பதீத்த பாவன தந்தை எங்கே அவையெல்லாம் பக்தி மார்க்கம் இது ஞான மார்க்கம் மனிதர்கள் எவ்வளவு கார் இருளில் இருக்கின்றார்கள் கும்பகர்ண உறக்கத்தில் உறங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் விநாச காலத்தில் விபரீத புத்திக்கு அழிவு என்று பாடப்படுவது உங்களுக்கு தெரியும் இப்போது உங்களிடம் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி அன்பான புத்தி இருக்கிறது முழுமையாக இல்லை ஏனென்றால் மாயா அடிக்கடி மறக்க வைக்கிறது இது ஐந்து விக்காரங்களின் சண்டை ஐந்து விக்காரங்களை ராவணன் என்று சொல்லுகின்றார்கள் ராவணனின் தலையில் கழுதை காட்டுகிறார்கள் பள்ளிக்கூடத்தில் ஒருபோதும் கண்களை மூடி அமர்வதில்லை என்பதையும் தந்தை புரிய வைக்கின்றார் பக்தி மார்க்கத்தில் பகவானை நினைவு செய்வதற்கு கண்களை மூடி அமருங்கள் என அவர்கள் அறிவுரை கொடுக்கின்றார்கள் இது பள்ளிக்கூடம் என்று இங்கே தந்தை சொல்லுகின்றார் பார்வையால் பரவசம் என்று கேட்டிருக்கின்றீர்கள் இவர் மந்திரவாதி என்று சொல்லுகின்றார்கள் அரே அது புகழாக இருக்கிறது தேவர்களும் பார்வையால் பரவசம் பெறுகின்றார்கள் பார்வையால் மனிதர்களை தேவர்களாக மாற்றுபவர் மந்திரவாதியாக இருக்கின்றார் தானே தந்தை அமர்ந்து பேட்டரியை சார்ஜ் செய்யும்போது குழந்தைகள் கண்களை மூடி அமர்ந்தால் என்ன சொல்வார்கள் பள்ளிக்கூடத்தில் கண்களை மூடி அமருவதில்லை இல்லையென்றால் சோம்பல் வரும் படிப்பு வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது லட்சத்தில் கோடிகளில் வருமானம் சம்பாதிக்கும்போது ஒருபோதும் கொட்டாவி விடமாட்டார்கள் எங்கே ஆத்துமாக்கள் திருந்த வேண்டும் இந்த குறிக்கோள் முன்னால் இருக்கிறது அவர்களின் ராஜதானியை பார்க்க வேண்டுமென்றால் தில்வாடா கோவிலுக்கு செல்லுங்கள் அது ஜடமான கோவில் இது சைத்தன்ய தில்வாடா கோவிலாக இருக்கிறது அங்கே தேவர்களும் இருக்கின்றார்கள் சொர்க்கமும் இருக்கிறது அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் தான் வருகின்றார் அதனால் மவுண்ட் அபு மிக பெரிய தீர்த்தமாக இருக்கிறது ஸ்தாபகர்கள் அல்லது குருமார்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோருக்கும் தந்தை இங்கே வந்து அதாவது மவுண்ட் அபுவில் வந்து சத்கதி கொடுக்கின்றார் இது மிகப்பெரிய தீர்த்தமாக இருக்கிறது எனினும் மறைமுகமாக இருக்கிறது இதை யாரும் அறியவே இல்லை நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் எந்த சமஸ்காரம் தந்தையிடம் இருக்கிறதோ அதே சமஸ்காரத்தை தாரணை செய்ய வேண்டும் தந்தைக்கு சமமாக ஞான கடல் ஆக வேண்டும் ஆத்மா அபிமானியாகி இருப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் ஆத்மா வடிவ பேட்டரியை சதோ பிரதானமாக மாற்றுவதற்கு போக வர நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும் தெய்வீக நடத்தையை தாரணை செய்ய வேண்டும் மிக மிக இனியவராக மாற வேண்டும் வரதானம் திரிகால தரிசியாகி தெய்வீக புத்தியின் வரதானத்தை காரியத்தில் ஈடுபடுத்தும் வெற்றி நிறைந்தவர் ஆகுக பாம் தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தெய்வீக புத்தியின் வரதானத்தை கொடுத்திருக்கின்றார் தெய்வீக புத்தி மூலமாகவே தந்தையையும் தன்னைத்தானும் மூன்று காலங்களையும் தெளிவாக அறிய முடியும் அனைத்து சக்திகளையும் தாரணை செய்ய முடியும் தெய்வீக புத்தியுடைய ஆத்மா எந்த ஒரு எண்ணத்தையும் காரியத்தில் அல்லது சொல்லில் கொண்டு வருவதற்கு முன்னால் ஒவ்வொரு சொல் அல்லது செயலின் மூன்று காலத்தையும் அறிந்து நடைமுறைக்கு கொண்டு வருவார் அவருக்கு முன்னால் நிகழ்காலம் எப்படி தெளிவாக இருக்கிறதோ அப்படியே கடந்த காலமும் எதிர்காலமும் தெளிவாக இருக்கும் அப்படிப்பட்ட தெய்வீக புத்தியுடையவர் திரிக்காலதரிசியாக இருக்கும் காரணத்தால் சதா வெற்றி நிறைந்தவர் ஆகிறார் ஸ்லோகன் சம்பூர்ண பவித்திரத்தை தாரணை செய்பவரே பரமானந்தத்தை அனுபவம் செய்ய முடியும் ஓம் சாந்தி